ஸோ இப்போ மாஸ்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபெமிலியரான ஒரு ப்ராடக்டாக தெரியுது. பட் ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு நல்ல மாஸ்க் என்ன, எது வந்து உங்களோட கொரோனா வைரஸை ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு தகுதியான மாஸ்க் அப்படிங்கிறத நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஒரு ரியல் மாஸ்க்னா என்ன அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியை வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து 1 ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி மாஸ்க் விற்றுட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து உங்கள் உங்களுடைய சர்க்கிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 பேர் தெரியும் அப்படின்னா அதில் ஒரு 300 பேர் வந்து மாஸ்க் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலையுமே வந்து மாஸ்க் என்ன அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் இருப்பாங்க. நீங்கள் வேணால் ஒரு உதாரணத்துக்கு அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம், அது எப்படி வந்து அது ஃபங்க்ஷன் ஆகுது, ஏன் அது வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் ஆகும்னு நம்புறீங்க அப்படிங்கிறத கேட்கலாம். அந்த பொருளில் வந்து மாஸ்கில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நானோன் ஃபேப்ரிக் வந்து விர்ஜின் ஃபேப்ரிக்கா ரீசைக்கிள்டு ஃபேப்ரிக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கவனிக்கணும். இப்போ நாங்கள் வந்து அந்த பொருள் வந்து எப்படி இருக்கணும், ஏன் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்து எங்களுடைய சொந்தமான ஃபேக்ட்ரியில் நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து ஒரு 10,000 பேர் வந்து மாஸ்க் வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அதில் ஒருத்தர் தான் வந்து மேனுஃபேக்சராக இருக்க முடியும். ஸோ மேனுஃபேக்சரருடைய ஒரு பொருள் விலையை விட மார்க்கெட்டில் வந்து பொருள் மலிவாக கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க வந்து கலப்படம் பண்ணுறாங்கங்கிறது தெளிவாக புரியும். ஸோ பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள்களையும் ரீசைக்கிள் பண்ண மெட்டீரியல்களையும் தரம் குறைந்த ஒரு பொருள்களையும் பயன்படுத்தி வரக்கூடிய மாஸ்க் தான் இன்றைக்கி முக்கால்வாசியான ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் இன்றைக்கி நடைமுறை நிதர்சனம். இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தீவிரமாக தப்பிக்கணும் அப்படிங்கிற கவனத்தோட விழிப்புணர்வோடு இருக்கிற எல்லோரும் தரமான ஒரு பொருளை பயன்படுத்தி சேஃபாக இருக்கும்படி கேட்டுக்கிறோம்.